இதுவும் வந்து டிஎன்டிஜியுடைய அறிஞருடைய ஆய்வு தான். இதில் எந்த ஒரு பைசா பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் ஒரு அறிஞர் என்ன செய்கிறாரு, ஆய்வு செஞ்சு போடுறாரு, மனைவியை குறிப்பதற்கு அரபியில் மூணு சொற்கள் இருக்கிறது. ஒன்று இம்ராத்து, இன்னாருடைய மனைவி, இம்ராத்து ஜெயிதின், ஜெயிதுடைய இம்ராத்து, அல்லது ஜவுஜத்து, அல்லது சாஹிபத்து. இந்த மூணு சொல் இருக்கிறது. மூணுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அது அதுக்கு எந்த வார்த்தையை போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பொறுக்கி போட்டிருக்கிறான் என்று ஒரு ஆய்வு மாதிரி என்ன செய்கிறார், ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். எழுதினவுன்னு நம்ம டிஎன்டிஜி நாசர் பாபா இருக்கார், அவர் என்ன செய்கிறாரு, மாஷா அல்லான் போட்டு அருமையான ஆய்வு உண்டு, அதுக்கு வர ஒரு கமாண்டு வேற போட்டு விட்டுருக்கிறார். இது என்ன ஆய்வு அதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது மனைவியை குறிப்பதற்கு எத்தனை சொல் இருக்குங்கிற ஒரு ஆய்வுலாம் கிடையாது, இதில் ஒரு பயனும் கிடையாது. இருந்தாலும் மனக்கிட்ட ஒருத்தர் டிஎன்டிஜியில் பண்ணியிருக்கார் ஆய்வு. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனிதனை ஒருத்தனுடைய மனைவின்னு சொல்லுவதுக்கு இம்ராத்து இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மனைவி, ஜவுஜத்து இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மனைவி, சாஹிபத்து இப்ராஹிம், இப்படி மூணு சொல் இருக்குது. மூணு வந்து எல்லா நேரத்துலையும் பயன்படுத்த முடியாது. இம்ராத்துங்கிறத எப்போ பயன்படுத்தணும், ஜவுஜத்துங்கிறத எப்போ பயன்படுத்தணும், சாஹிபத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விதியே இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டிக்கல் போடுறார். என்ன செய்கிறாருன்னா, இம்ராத்துங்கிற வார்த்தை போடுறதா இருந்தால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உடல் ரீதியான உறவு இருந்து அவ்விருவருக்கும் இடையில் சிந்தனை ரீதியான ஒற்றுமையோ நல்லிணக்கமோ பாசமோ இல்லாவிட்டால் அப்போ இம்ராத்துன்னு சொல்லணுமா, மனைவின்னு சொல்லணுமா, எப்படி என்ன இம்ராத்துங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா அது உடல் ரீதியான ஒரு உறவு தான் இருக்குது, மன ரீதியாக ஒத்து போகலை. அப்படி இருந்தால் இம்ராத்து இப்ராஹிம், ஜவுஜத்து போடக்கூடாதாம், இப்ராஹிமுடைய இம்ராத்துன்னு சொல்லணும். ஏன்னா இம்ராத்துன்னு போட்டாலேயே உடலில் ஒத்துருப்பாங்க, உடல் உறவு கொள்வாங்களே தவிர மன ரீதியாக அவங்க கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற பயன்படுத்துகிற இடங்களில் இம்ராத்து என்பதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மூணாவது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் இம்ரானுடைய மனைவி, என்னுடைய இம்ராத்து இம்ரான் வருது, இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய மனைவின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, என் வயிற்றில் ஒரு பிள்ளையை நான் உண்டாயிட்டேன், இதை உனக்காக நேர்ச்சி செய்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த இம்ரான் இம்ரானுடைய மனைவி வந்து மனமுத்து வாழலன்னு இதுக்கு அர்த்தம் செய்வீங்களா? இம்ரானுடைய இம்ராத் ஜவுஜத் இம்ரான் வரல, இம்ரானுடைய இம்ராத்துன்னு வருது. அதே மாதிரி வந்து ஜக்கரியா நபி என்ன செய்கிறாங்க, ஒம்ராத்தி ஆக்கிரன், யாரெல்லாம் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, என் மனைவி இம்ராத்து வேற இம்ராத்துங்கிறாங்க, என் இம்ராத்து வேற மலடியாக இருக்கிறாள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பெரிய கசந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்களா, ஜக்கரியா நபிக்கு மத்தியில் அவங்க கெட்ட கெட்ட பெண்ணாக இருந்தாங்களா அவங்க, அல்ல மனமுத்தின வாழ்க்கை இல்லையா, இம்ராத்துன்னு போட்டிருக்காங்கல்ல, இம்ராத்து போடக்கூடாதுங்கிறீங்க, ஒழுங்கான வாழ்து பேரளவுக்கு உடலில் வாழ்ந்துட்டு மன ரீதியாக புருஷன் கொண்டாட்டியா இல்லாட்டி அது இம்ராத்து போடக்கூடாதுங்கிறீங்க, அல்ல இம்ராத்து போட்டிருக்கானே. அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு நற்செய்தி சொல்ல வரும்பொழுது இப்ராஹிம் நபியுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க, நற்செய்தியை கேட்டு சிரிக்கிறாங்க அவங்க, ஓ இம்ராத்து காயிமத்துன் பலஹிக்கத், அவங்களுடைய இம்ரா அவங்களோட மனைவி வந்து அந்த கிழட்டு பெண்ணுக்கு நற்செய்தி சொல்கிறீங்கன்னு சிரிச்சிட்டாங்க அவங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன வார்த்தையை போடுறான், இம்ராத்துங்கிறான். அப்போ இப்ராஹிமுடைய மனைவி வந்து இம்ராத்துன்னு போட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வெறுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம் செய்வீங்களா? இப்ராஹிம் நபி வரலாறு எழுதும்போது இப்ராஹிம் நபிக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, உடல் ரீதியான உறவு மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான இணக்கம்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இம்ராத்துன்னு போட்டுட்டான், மம்ராத்துக்கும் அவருடைய இம்ராத்துன்னு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களா? எதுக்கு வேணாலும் போடலாம். அதே மாதிரி வந்து ஜக்கரியா நபி காணத்து இம்ராத்தி ஆக்கிரன், என்னுடைய மனைவி வந்து மலடியாக இருக்கிறாள்னு சொன்னதாக 19:5 இருக்கிறது, 19:8 இருக்கிறது. அதே மாதிரி 51:29 இப்ராஹிமுடைய மனைவி சிரித்தார்கள் என்று சொல்லும் பொழுது இம்ராத்துகுன்னு தான் வருது. அப்போ இம்ராத்து என்பது பொதுவாக மனைவியை குறிக்குமே தவிர அவங்களுக்குள்ள சுமூகமான உறவு இருக்குதா சுமூகமற்ற ஒரு ஃபார்மாலிட்டி வாழ்க்கை இருக்குதா என்பதை பொறுத்து பயன்படுத்தின வார்த்தை கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூல்லாவுக்கும் ஹதீஜா நாயகம் உள்ள வாழ்க்கை உங்களுக்கு தெரியும்ல, அவங்கள மாதிரி ஒத்த வாழ்த்து யாராவது வாழ்ந்துருக்காங்களா? ரசூல்லா வந்து முதல் மனைவி ஹதீஜா நாயகி, அவங்க அளவுக்கு என்ன செய்யலை, யாரோடையும் ரசூல்லா விருப்பமாக இருந்ததில்லை. அதை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க புகாரியில் 3816 சொல்கிறாங்க, மா கிர்த்து அலா இம்ராத்தில் நபி, நபியுடைய எந்த இம்ராத் விஷயத்திலும் நான் ரோசப்பட்டதில்லை, மா கிர்த்து அலா ஹதீஜா, ஹதீஜா விடத்தில் நான் பொறாமப்பட்ட மாதிரி வேறு எந்த மனைவி விஷயத்திலையும் பொறாமப்பட்டதில்லை. இம்ராத் வருது, ஹதீஜா நாயகி ரசூல்லாவோட இம்ராத்துன்னு வருதுங்க.
இவங்க கருத்துப்படி இம்ரதனா சும்மா உடல் ரீதியாக சேர்ந்துக்கிறவாங்க, மன ரீதியாக ஒற்றுமை இருக்காது, அதுக்கு தான் இதை பயன்படுத்துவாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அப்போ ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய இம்ரதத்துன்னு வருது. அப்போ நான் அதுக்கு என்ன செய்வீங்க நீங்கள் வரலாறு எழுதும் போது? இந்த இடத்துல ஹதீஸில் இம்ரத்து ஹதீஜான்னு வருது. அதனால் ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கும் இணக்கமான உறவுலாம் இல்லை, இந்த வயசான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னு வெறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, ஃபார்மாலிட்டி தான் வாழ்ந்தாங்க, நல்ல வாழ்க்கை இல்லைப்பீங்களா? இம்ரத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம் மார்க்கத்தை. அப்போ இம்ரத் ஹதீஜா நாயகி என்ன வருது? இம்ரத்துங்கிற வார்த்தையை எல்லாம் போட்டிருக்கிறான். இது புகாரில் 3816. அடுத்து என்னென்னு கேட்டால், இருவருக்கும் இடையில் உடல் ரீதியான சம்பந்தம் இருந்து சிந்தனையில் ஒற்றுமை எல்லாம் இருந்தால் சௌஜத்துன்னு சொல்லணுமா? சௌஜத்துன்னு இப்போ பண்ணணுமா? உடல் ரீதியாக உறவும் இருக்குமா, மனசும் ஒத்து போயிருப்பாங்களாம், அப்படி வாழ்ந்தவங்களுக்கு தான் சௌஜத்துன்னு போடணுன்ட்டு அது ஒரு வார்த்தையை போட்டு என்ன செய்கிறாரு அவர், சில நூகுடைய இம்ரத்து லூத்துடைய சௌஜத்துன்னு சில அவர் வசதியான வார்த்தையை எடுத்து போட்டுருக்கிட்டார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த சௌஜத்துங்கிற வார்த்தையை நல்லா வாழாதவங்களுக்கு சௌஜத்துங்கிற வார்த்தையை போடுறான். எப்படி சொல்கிறான்? ஒரு சௌஜுக்கு பதிலாக வேற ஒரு சௌஜத்தை நீங்கள் மாற்ற விரும்பினால் கொடுத்த மகரை திருப்பி வாங்காதீங்கிறான். 4:20 அந்த சௌஜத்துங்கிறது பிரியறதை பற்றி பேசுகிறது. இந்த சௌஜத்து பிடிக்கலை, வேறு சௌஜத்து வேணும் என்று முடிவெடுத்தால் முந்தி கொடுத்த மகரை வாங்காதன்னு சௌஜத்தை பயன்படுத்துகிறான். யாருக்கு பயன்படுத்துகிறான்? பிரியிற மனைவிக்கு. பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவாங்கல்ல, அவங்கள குறிக்கும்போது அதெல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்? அந்த சௌஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து ஜெயித் இருக்காங்கல்ல, ஜெயிதை பற்றி சொல்லும் பொழுது அம்சைக்க லைக்க சௌஜக்க, உன்னுடைய மனைவியோட நீ உன்னுடைய நல்லபடியாக வச்சுக்கப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார்? சௌஜுன்னு சொன்னால் மனமுத்து வாழ்ந்தால் தான் சௌஜுன்னு சொல்லணும்னு இருக்குது. மனமுத்த வாழலை, பிரச்சனையே தலாக்கு பிரச்சனை தான் கொண்டு வர்றாரு ஜெயித். செய்தி என்ன வர்றாரு? எனக்கு என் மனைவி ஒத்து வரல, பிரித்து விட்டுருங்கன்னு வர்றாரு. அதெல்லாம் சொல்லும்போது சொல்கிறான், உன்னுடைய சௌஜத்தை சௌஜர் நீ வாழு. அப்போ சௌஜ் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மனமுத்து வாழாத ஒரு இடத்துல சௌஜத்துங்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? மனமுத்து வாழ்ந்தா தான் சௌஜத்துங்கணும். இது மனமுத்தை வாழ்ந்தாங்க செய்து வந்து, செய்தும் அவங்களுடைய மனைவி செய்யினப்பும் மனமுத்தா வாழ்ந்தாங்க. இல்லை, விவாகரத்து செய்கிற கேட்டு தான் அவர் வர்றாரு மனைவியை பற்றி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன அறிவு செய்கிறாங்க? உன் சௌஜத்தோடு நீ வாழு என்று சொல்கிறாங்க. அப்போ ஜவுஜுங்கிற வார்த்தை எதுக்கு வந்திருக்குது? வாழாத வெறுக்கத்தக்க மனைவிக்கு வந்திருக்கிறது. இவர் என்ன செய்கிறாரு? ஜவுஜுன்னு போட்டாலே அது இணக்கமாக வாழ்வாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இது 31-37 இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய ஜவுஜை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டாள்னு வரும், கது செமி அல்லாண்டு வரும்ல 58வது சூரா அவ்வளோ 1வது வசனம். அதில் வந்து துஜாதிலுக்கு வி ஜவுஜிகா, தன்னுடைய கணவன் விஷயமாக உன்னிடத்தில் முறையிடுகிறார் ஒரு பெண்மணி. முறையிடுறான்னு என்ன அர்த்தம்? கணவன் அடிக்கிறான் உதைக்கிறான், அதை முறையிடுறது. முறையிடுகிற ஒரு பெண்ணை பற்றி பேசுது. அப்போ கணவனை பற்றி முறையிட வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மத்தியில் இணக்கமான உறவு இல்லைன்னு அர்த்தம். இவர் அதைப்படி சௌஜி போடக்கூடாது, அல்ல சௌஜின்னு போட்டு தப்பு செஞ்சுட்டான். அவங்களுக்குள்ள உறவே நல்லா இல்லை, புகார் கொண்டு வந்திருக்குது. புகார் கொண்டு வந்து துஜாதிலுக்கு ஃபி இம்ராத்திகான்னு வரல, ஃபி சௌஜிகான்னு வந்திருக்குது. அல்ல பிழையாக சொல்லிட்டான்னு சொல்லணுமா? இந்த மாதிரி ஆய்வு கொண்டு போனால் என்னவா குரானே பிழைகான்ற அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால் சௌஜுங்கிறது மனைவி வந்து கணவன் மீது புகார் கொண்டு வர்றாங்க, அப்பவும் சௌஜுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. புகார் கொண்டு வந்தால் என்ன? இணக்கம் இல்லைன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்கிறாரு? இணக்கம் இருந்தால் தான் சௌஜுன்னு சொல்லணுங்கிறார், இணக்கம் இல்லாட்டாலும் சௌஜுன்னு சொல்லணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து தங்களுடைய மனைவி மார்ந்தது அவதூறு சொல்கிறாங்கல்ல இல்லையான், கற்பில் சந்தேகப்படுறாங்கல்ல, அதுக்கு சௌஜுங்கிறான். யார் தன்னுடைய சௌஜுகள் மீது அவதூறு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு 4 சாட்சி சொல்லணும், 4 சத்தியமன்னு வரும்ல, அது 24வது சூராவில் 6வது வசனத்தில். அதில் சௌஜ பயன்படுத்துகிறான். இது யாருக்கும் யாருக்கும் உள்ள விஷயம்? கணவன் மனைவி சந்தேகப்படுறான், சந்தேகப்பட்டு எனக்கு பிரித்து ஒன்று நிற்கிறான், அதுக்கெல்லாம் என்ன பயன்படுத்துகிறான்? யார் தங்களுடைய சௌஜின் மீது பழி சுமத்துகிறார்களோ தன்னுடைய இம்ராத்தின் மீதுன்னு வரல. அப்போ சௌஜுங்கிற வார்த்தை எது? இல்லறத்தில் இணைஞ்சு இருந்தால் தான் செல்றனு, அப்படி இல்லாட்டி சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி கிடையாது. எதுக்கும் எதையும் பயன்படுத்தலாம், இம்ரத்தும் பயன்படுத்தலாம், ஜவுஜத்தும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து மனைவியை லிகார் செய்கிறான். லிகார்னா தாயோடு ஒப்பிட்டு பேசிடுறான், பேசுனா அவங்க என்ன செய்யணும்? பிரிஞ்சிருவாங்க குறிப்பிட்ட நாளை வரைக்கும். அது லிகார் சட்டம். அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது மாஜா அல் அஸ்வாஜக்கு முன்லாத்தி துலாகிரோன, நீங்கள் லிகார் செய்யக்கூடிய உங்களுடைய மனைவிமார்களை உங்களோட தாயாக அல்ல ஆக்கவில்லை. அப்போ அஸ்வாஜின்னு வருது, மனைவி வெறுத்து போய் வேணான்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை சௌஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இவர் சௌஜை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுடைய சௌஜுகள்லையும் உங்கள் பிள்ளைகள்லையும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க,
நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அவங்களும் எதிரியாக இருப்பாங்க, எதிரியாக இருப்பாங்கங்கிற ஜவுஜ் எல்லாம் போடுறான். இவர் என்ன செய்கிறார், ஜவுஜுன்னு போட்டாலேயே அப்படி மனமுத்த தம்பதிகளுக்கு தான் சொல்லணுமா, இல்லாட்டி சொல்லக்கூடாதான். இப்படின்னு வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கலாமை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட அற்புதம்னு என்ன செய்கிறாரு, அது ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்காரு. இது நிறைய பண்ணுறாரு, லேசாக இந்த ஆய்வுங்கிற பேரில் இப்படிலாம் பண்ணுறாங்க என்பதற்காக வேண்டி இன்னும் நிறைய இருக்கிறது.